இவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். யாரெல்லாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டபுள் ஜிடி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கும், டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கும் அந்த ஜாப்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்ஸ் வந்து அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே சூப்பர் அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து கிடச்சிருக்க ஒரு சூப்பரான நிரந்தர வேலைவாய்ப்பு பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான மந்த்லி சேலரி உங்களுக்கு 76,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும். கோர்ட் உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டுக்கு மூலம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்யூப்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இவங்களே வந்து டைரெக்டாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்ன கேட்டகரி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோர்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்டிங்காக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்குமே வந்து ரெண்டு போஸ்ட் வந்து வேகன்சிஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அசாமி, பெங்காலி, தெலுங்கு, குஜராத்தி, உருது, மராத்தி, தமிழ், கன்னடா, மலையாளம், மணிப்பூரி, ஒடியா, பஞ்சாபி, நேபாளி. நேபாளி இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ், மற்ற லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 44,900 சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்கள் கைக்கு வரப்போ 76,900 கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படின்னா, கோர்ட்டில் வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறதும், அண்ட் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இப்படி ஒரு போஸ்டிங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பல்சரி நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷன்ஸே தேவை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள் எங்கள் கொடுத்துருக்காங்க. www.sai.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 14 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.